Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. In the video la nama or important ana update pathi dhaan paaka porom. Nammaludaiya paramedical udaiya application form filling vandu nadandirukku. Indha month July 10th thediyudaiya kadaisi naal appdin solirukanga. So idhukku appra irukkakoodiya process July 10th ku mela enna process appdin paathinga. Ippo nama recent ah NMC la irundhu or kind attention notice vandu nammalku release pannirundanga. Andha notice la enna appdin paathinga na UGC counseling 2023 is expected to start from mid July nu solirukanga. So na NMC vandu nammalku all india quota udaiya counseling vandu July 2nd week adhavadhu next week vandu thodangradhaga nammalku yerkaneve or information kuduthirukanga. Indha information based padi nammaludaiya amateur yerkaneve press meet la vandu or information solirundanga enna appadina all india quota udaiya MBBS BDS counseling first round start panna next week state quota udaiya counseling vandu thodangirum appadinaaru. Adhe state quota கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் தொடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த வீக்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனேவும் நம்மளுக்கு அதாவது பாராமெடிக்கலுக்கு இமீடியட்டா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறதாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ குவைட்டா பாத்தீங்கன்னா அதே ரெகுலரைஸ் படி தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து ஜூலை செகண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஸோ அடுத்த வீக் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDS கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த பாராமெடிக்கலுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 ஜூலை எண்டில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 10th-க்குள்ள நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 10th ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து யாரெல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா நம்மளுக்கு ஒரு 1 வீக்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாராமெடிக்கலுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 days நடக்கும். அதில் உங்களுக்கு இமீடியட்டா அப்பவுமே 5th day ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 6th day உங்களுக்கு என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ 7th day டு ஒரு 10 days நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கோ அந்த காலேஜில் போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. ஆகஸ்ட் எண்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ரிசல்ட்டுமே செப்டம்பர்லேயே உங்களுக்கு வந்துடும். என்ன காலேஜ் கிடைச்சிருக்குங்கிறது அந்த காலேஜில் போயுமே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க செப்டம்பர் டு நவம்பருக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஸோ ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறமா நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் ப்ராசஸ். இதுதான் நம்ம வந்து ஒரு டெனன்டேட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்ஸு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து டிலே ஆகாது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் நம்ம காலேஜ் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆகஸ்ட்டில் பாராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அதுவுமே இமீடியட்டாக ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த டிகிரி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் தொடங்கிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாகவே என்ன பண்ணிடுவாங்க டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார்மா டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஃபார்மா டி வந்து இந்த 19 பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து சூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் இந்த டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபார்மா டிக்கு வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு செப்பரேட் லிங்க் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது உங்கள் மொபைல் நம்பருக்கோ இது எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஆஃபனாக அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்மள மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ.